மாண்புமிகு நீ மேலாண்மை துறை அமைச்சர் தலை கொண்டது அவையை மறைந்து போய்கின்றேன். நான் எப்போ முடிக்கணும்னு டாக்டர் சொல்லு சார்பாக சொல்லுவான். நான் கடிகாரத்தை பார்த்து பேசி பழக்கப்பட்டவன், காலண்டரை பார்த்து பேசுவேன். சொல்லும் பேசியதை காட்டுறேன். ரொம்ப எனக்கு கோபமாக இருக்கும், அது சாரதா மேலே ரொம்ப கோபம். இவ்வளவு கவர்ச்சிகரமாக கம்பன் விழாவை யாராவது நடத்த முடியுமா? ரொம்ப அற்புதமாக பேசுகிறார். தெரியாது அடுத்து வேலை அவர்கள் உங்கள் ரெண்டு பேரும் பெற்ற போகும் தான் வருது. வளைகுடா நாடுகளில் எவன் கல்லீரலை காரணானாலும் உங்கள் மருத்துவமனைக்கு வர்றான். என் அஞ்சு வயது குழந்தை எந்த குழந்தைக்கு புற்றுநோய் என்றாலும் தீர்த்து வைப்பவர் புரியாதான் சொல்லுங்க. நீங்கள் சர்வதேச கல்லீரல் சங்க தலைவர் ஏ சார், இப்படி இங்கே கம்பனை பேச ஆரம்பிச்சுட்டா ரெண்டு பேரும் என்னை எவன் கூப்பிடுவான்? அதனால் இந்த ரெண்டு பேரும் பார்த்து நீ போகாமே. இந்த கம்பன் கழக விழால கம்பன் குடும்ப விழா எப்படி சொல்கிறது கேட்டா, ஒரு முறை நயவரை நம்பி டாக்டர் ஜெகத்தரட்சன் அவர்களை பாராளுமன்றம் இலங்கைக்கு அனுப்பியிருந்தது. அங்கிருந்து எனக்கு போல் தொலைபேசுகிறார். நான் சொன்ன, எங்க இருக்கீங்க என்ன? இலங்கையில. எதுக்கு இலங்கைக்கு போனீங்க என்ன? சீதையை தேடி போனேன். ஏன் சீதையை தேடி ஆஞ்சநேயன் ஆகிய நாளில் போகணும்? ராமன் நீ போகலாமா? ராமன் ஆகிய நீ போகலாமா என்று அவர் எப்போ டாக்டர் நயவரை நம்பி தியாகண்ணன் ஜெகதீசன் கிருஷ்ணகுமார் நாங்கள் சந்தித்தோம்னா கம்பன் தான் பேசுவோம். எனவே கம்பன் குடும்ப விழா எப்போதும் பேசிக்கொண்டோம். அற்புதமான தலைப்பு இது. வந்து டாக்டர் ராமச்சந்திரன் தான் தெரியும். பிரமட்டிக் மோனலாகும்னு பேர். பிரமட்டிக் மோனலாகுனா தனியாக ஒருத்தன் பேசிட்டான் அப்படி சாலிலக்கு தனி பேசு. அவங்க ரேலாக பேசுகிற பேச்சு உரையாடல் கான்வர்சேஷன் ரெண்டு பேர் பேசுறது. நாம் பேச போகிறதுன்னு கேட்டால் ஒரு குழுக்குள்ள ஒரு மந்திரி சபைக்கு முன்னாடி பேசுகிறாரு. அதனால தான் துறை மேலாண்மை அமைச்சர் அவர்களே வந்திருக்காரு. அவர் வந்து அமைச்சரவை வந்தேன். நாம் பேசுறது குழுமி வருது. இதுக்கு டிரமட்டிக் மோனலாக்னு பேரு. இதை முத முதல்ல கண்டுபிடிச்சவங்க யார் கேட்டால் ராபர்ட் ப்ரௌனி. அந்த ராபர்ட் ப்ரௌனியினுடைய ஒரு கதை நீங்கள் படிச்சிருக்க, பைடு பைப்பர் ஆஃப் ஃபேமிலின்னு. இந்த கவிதை இதை பாடும்போது தான் அவனுக்கு இந்த எண்ணம், இந்த டிரமட்டிக் மோனலாக் என்றால் நாடக தாங்குள்ளே பேச்சு, நாடக பேச்சு, நாடக தனி பேச்சு. அவன் ஒரு கவிதை இதுதான், மை லாஸ்ட் டச்சஸ். மை லாஸ்ட் டச்சஸ்னா டச்சஸ்னா டியூக்கு பெண்பால் டச்சஸ். இந்த பூர்வாங்கத்தை சொல்லிடுறேன் நான். எனக்கு கேட்டால் முத முத நான் செயலாளர் இருக்கும்போது தான் இந்த நிகழ்ச்சியை இந்த டிரமெட்டிக் மோனலாக போட்டேன். அப்புறம் இந்த நல்ல காரியத்துக்கு பிறகு நான் விளையிட்டேன். அதுக்கு பிறகு அது என்னான்னு சொல்லிடுறேன். அடுத்த ஆண்டு நடக்கிறது எப்படின்னு கேட்டால், டிரமெட்டிக் மோனலாக பண்ணி அவன் ராபர்ட் ப்ரௌனிங் அவனே நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் முதல் மனைவி இருக்கும்போதே ரெண்டாவது மனைவியை காதலிட்டான். அதை கல்யாணம் பண்ணிக்கிறான் நினச்சிட்டான். உடனே இந்த பொண்ணோட அப்பாட்ட போய் பேசுகிறான். முதல் மனைவி இருக்கின்ற பொழுதே நான் வந்து ரெண்டாவது மனைவியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பேசும்போது அவன் சொல்கிறான், சரி நான் கொண்ட தரேன்றான். இது டிரமெட்டிக் மோனலா. அவனே ப்ரௌனியும் பேசுகிறேன். சரி கொண்ட தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளைமேக்ஸ் என்ன கேட்டான். அவனுக்கு அந்த பிரபு என்ன பண்ணான்னு கேட்டால், தன் பொண்ணை கொடுப்பதற்கு பதிலாகவே கல்யாணத்தன்று அவனுடைய முதல் தாளத்தை அழைத்துட்டு வந்துட்டான். இதுதான் மை லாஸ்ட் டச்சஸ். கடைசியாக இருந்த அந்த பிரபுத்தி அது வாரி. இது அவன் கவிதை. இது எப்படி நமக்கு சூட் ஆகுதுன்னு பார்க்கணும். எப்படின்னு கேட்டால், எந்த நாட்டில் சட்டங்கள் நல்லா இருக்கோ அந்த நாட்டில் மக்கள் நல்லா இருக்கணும். தசரதனுடைய பற்றி பேச போகிறேன். எந்த நாட்டில் மக்கள் நல்லா இருக்கிறார்களோ அந்த நாட்டில் தலைவர் நல்லா இருப்பான், மந்திரி சபை நல்லா இருக்கும். இதுதான் நான் பேச போகின்ற தசரதன் தலைப்பு. இல்லை நான் அந்த நாடெல்லாம் இருக்கார். மக்கள் நல்லா இல்லைன்னா சட்டங்கள் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அந்த நாடு முன்னேறாது. இது யூனிஷியஸ் கவிதை. அந்த யூனிஷியஸ் உயர்த்த வந்தேன். அவர் கிரேக்க நாட்டில் இத்தாக்காருடைய தீவினுடைய அரசர்.
அருமையான சட்டங்களை இருக்கிறார், லாஸ்கி மாதிரி அருமையான சட்டங்களை இருந்தார், கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட், அற்புதமான சட்டங்களை ஏற்றலாம். ஆனால் சட்டங்கள் மக்களுக்கு புரியவே இல்லை. மக்களுக்கு புரியவில்லை என்றால் சட்டத்தை எழுதி பயனில்லை. அந்த சட்டத்தை லாஸ்கிட்ட ஆர்கேடியில் சட்டம் எழுதிடுங்கிறான், தரமாட்டேங்கிறான். உணவரை காட்டுமிராண்டி பசங்களுக்கு இருக்கிற சட்டம் போட, எந்த நாட்டில் சட்டம் நல்லா இருக்கோ அந்த நாட்டில் இருக்கும்னு எழுச்சிய சொல்கிறான். இந்த நாட்டு மக்களோடு வாழ்கின துறை நல்ல தலைவர். இவர்களோடு வாழ்வதை காட்டிலும் நான் காட்டுக்கு போய் கடலுக்கு போய் சாப்பிட்றேன்னு சொல்லி அவர் மகன் தெளிமாக்கிமரத்தை விடா அப்படி போன திரும்பவே இல்லை. எனவே சட்டங்கள் நல்லா இருக்குது. தசரதனுடைய ஆட்சியில் சட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தன. எப்படி சிறப்பாக இருந்தன கேட்டால், மந்திரி சபை கூடுது, மந்திரி சபையில் காவலர்களே இனிமேல் தசரதன் ஆகிடுவாங்க, காவலாளிகளே பதவி இழுத்து போடுங்க, நம்ம சொந்தக்காரன் யாராவது இருந்தால் வெளியே மந்திரியில் மட்டும் இருக்கணும், குடும்ப அரசியல் கூடாது. கூட்டு போடுறா சொந்தக்காரன் வெளியே இருப்பேன். நிருபரும் பொறிவில் சுற்றமும் பக்கமும் பெயர்க என தெரிவிக்கிறேன். சொந்தக்காரனை வெளியே அனுப்பும்போது சொந்தக்காரனை வெளியே அனுப்பு, புஷமாக இல்லை. அதனால் காவலாளியை வெளியே அனுப்பக்கூடாது. நிருபரும் பொறிவில் சுற்றமும் பக்கமும் பெயர்கள் என பதிவில் நீக்கிறான், சொந்தக்காரெலாம் வெளியே அனுப்பணும். ஏ தசரன் ஏன் அப்படி சொல்கிறேன் என்று கேட்டால், எனக்கு என்னோட ஒரு அன்னொரு மன்னன் வருகிறாங்க இலங்கையில் ராவணன், அவன் மந்திரிகளை எல்லாம் வெளியே அனுப்புறான், சொந்தக்காரனை மட்டும் உள்ள விடு. வாந்துணை சுற்றத்து மக்கள் தம்பியர் போன்றவர்கள் அல்லாரை புறக்கின்றனர். அவன் சொந்தக்காரன், வாந்துணை சுற்றத்து மக்கள் தம்பியர் போன்றவர் அல்லாரை புறக்கணி போடா, வெளியே போ, என் சொந்தக்காரன் மட்டும் தான் உள்ள. தசரதனாகிய நான் என்ன செய்கிறேன், சொந்தக்காரெல்லாம் வெளியே அனுப்பிச்சுட்டு அமைச்சர்களை மட்டும் உள்ளே வச்சுருக்கேன். ஆனால் என் எதிராளி ராவணன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், தன் தம்பியரையும் தன் சுற்றத்தாரை வச்சுக்கிட்டு மந்திரிகளையில வெளியே அனுப்புகிறான். இப்படி ஒரு அற்புதமான ஆட்சி. எனக்கு வாய்த்த அமைச்சர்கள் எப்படி தெரியுமா, நீர் மேலாண்மைக்கு கிடைச்சது மாதிரி எல்லா துறையும் கிடைக்குமா, வாய்த்தவர்கள் எப்படி தெரியுமா. அவன் சொல்கிறான், ஒற்றது கொண்டு மேல் வந்து உணரும் போலார், இன்னது நடந்தது இனி நடக்கும், இனி எதிர்காலத்தில் என்ன நடக்கும், உற்றது கொண்டு மேல் வந்து உருவரும் போலா போல்னா திறமையுடையவர்கள், உற்றது கொண்டு மேல் வந்து உணரும் உருவருள் உணரும் போலார் மற்றது வினையில் வந்ததாயினும் மாற்றல் ஆற்றும் பெற்றியா. ஒரு தீவினை காரணமாக வந்துச்சு வச்சுங்க, அதை மாற்றி காட்டுறவர்கள். திருவள்ளூர் போனது உடையும் முப்பக்கம் காண்பதில்லை. அந்த திருவள்ளூருக்கு அப்புறம் மந்திரி சபை எப்படி இருக்குன்னு சொன்னவரு தம்பன் மன்னாதி மன்னன். ஒற்றது கொண்டு தம்புயிர் கூறுதி என்னார் தலைமகன் வந்தது. தலைவன் கோபிச்சிட்டா கூட அமைச்சர் கோலப்படாது, உள்ள நடக்கு இதாண்டாண்டு. ஒரு ராஜா அவனுக்கு வந்து இது சூடாம நடந்தது ஓலக்குன்னு ஒரு மன்னன், அவனுக்கு அருமையான ராஜ குதிரை ஒன்று வாங்கினான். ஒன்னே மந்திரி சொன்னால் அந்த குதிரை போங்காத, இது ஒரு நாள் சாகடிச்சோம், ஒன்று சாகடிக்கணும். ஆஹா, இந்த குதிரை என்னைய சாகடிக்கும், நான் குதிரையை சாகடித்தேன்னா அந்த குதிரை என்னை சாகடித்ததை பார்ப்போமா. இந்த குதிரையை கொண்டு லாயத்தில் கட்டிடா, இன்னையிலே இந்த பொருள் போடாது, பொருள் கொடுக்காது, எதுவும் கொடுக்காது. பத்து நாள் ஆச்சு, பாரி போச்சு, கடைசியில் செத்து போச்சு. இப்போ மந்திரியை கூப்பிட்டு கேட்டான் ஓலை, இப்பொழுது என்ன செய்ய சொல்லுகிறார், என்னால் குதிரை சுட்டதா, குதிரையில் நான் சாகப்படுகிறேன், இந்த குதிரையால் தான் நீ சாகப்படுகிறேன்.
அப்போ கொண்டு போடா, கொண்டு போய் சுங்காட்டு. சரி, இப்பொழுது கேட்டான் போல மந்திரி மந்திரியே, இப்பொழுது குதிரையால் நான் செத்தேனா என்னால் புரியல. இந்த குதிரையால் வாங்கி சாக போகிறாயினா, இந்த குதிரையோட எலும்பு கடந்து இப்போ சொல்லணும், அந்த எலும்பு எட்டி உதச்சா போல அதுலேருந்து ஒரு கருணாகம் புறப்பட்டு இந்த ராஜா கல்லு வார் யார் சொன்ன தலைவனே மிகுந்த தலைவன் சொன்னா கூட தப்புன்னு சொல்றதா பத்திரி. தம் உயிர்க்கு உறுதி என்னார் தலைமகன் விழுந்த போதும் கோபிச்சுட்டான். சரி, அக்பருக்கு பீர்பால் வந்திருந்தான். அந்த அக்பருக்கு ஒரு 50,000 வாங்கிட்டு நான் 10 குதிரை ஒன்று கொண்டாறேன், ஒரு 50,000 வராகம் கொடுக்கணும். வராகம் கொடுத்து உடனே கொடுத்துட்டான். பீர்பாலத்தை பற்றி என்ன பண்ணிட்டு இருக்க, முட்டாள்கள் பட்டியலை எழுதிட்டு இருக்கேன். முட்டாள்கள் பட்டியல் இருக்க என்னப்பா எழுதுறீங்க? இல்லைப்பா, முட்டாளுடைய பட்டியலை எழுதிட்டு ராஜான்னா. சரி, என்ன சொல்றேன்னா, இப்போ ஓட்ட 50,000 வராகம் வாங்கிட்டு போறானே, அவன் திரும்பி வரலையான்னு என்ன பண்ணுவேன்? இக்பால் சொன்னா, ராஜா சொன்னா, அது எப்படி சொல்ற? அவன் திரும்பி வரானா திரும்பி வரலன்னா அவன் ஒண்ணு பண்ண தெரியாது. திரும்பி வரலான்னு என்ன பண்ணுவேன்? நீ முட்டா, அவன் திரும்பி வந்துட்டானா அந்த முட்டாண்டு பட்டியல்ல ஓம்பேரை அவம்பேரை எழுதிடுவேன். அவன் திரும்பி வரலன்னா ஓம்பேரை எழுதிடுவேன். அவன் திரும்பி வரலன்னா ஓம்பேரை எழுதிடுவேன். திரும்பி வந்துட்டான்னா அவங்க திரும்பி அப்படியே சொல்லணும். மந்திரிகளுக்கு எதை கேட்டாலும் உண்மையை சொல்லணும். அப்புறம் பல மந்திரிகள் இருக்கிறது இல்லை. ஒரு ராஜா ஒரு மந்திரி, அந்த ராஜாவை தான் திடீர்னு சொன்னான், உலகத்திலே அற்புதமான காய் எதுன்னு கேட்டால் கத்திரிக்காயா? ராஜா சொன்னான். ஒன்று மந்திரி, ராஜா சொன்னோம்னா நம்ம எதிர்த்து பேசுகிறதா அப்படின்னு? ஆமாம் மகாராஜா, அதனால உலகத்தில் எந்த காய்கறியின் மேல் இல்லாமலும் கத்திரிக்காய் மேலே விட்டோம். ஆண்டவர் ஒரு முடியை வச்சு க்ரௌனை வச்சு அமைச்சிருக்க முடியாது மதுரத்தை, அதனால தான் உயர்ந்த காயின்னு. 10 நாள் கழிச்சு ராஜாவுக்கு கத்திரிக்காய் பிடிக்காம போச்சு. மந்திரி கூப்பிட்டு, அதே மந்திரி கூப்பிட்டான், என்னையா அது உலகத்திலே மட்டமான தாய் கத்திரிக்காதான். இந்த மகுரம் வச்சுக்கிட்டு சொல்லணும். அதே மந்திரி சொன்னா, அது மோசமான தாய்ங்கிறதுனால தான் ஆண்டவன் தலையில் ஒரு ஆணி அழைத்து அமைச்சிருக்கான். இப்படி இருக்கக்கூடாது. மேல் வந்து உணர்வு தர மந்திரி சபையை போடலாம். அப்படி தலைவரும் மந்திரியும் எப்படி இருக்கணும்னு கேட்டா, என் உணர்வு அணைய நீரா வசித்ததே வா மந்திரி சபையை கூட்டு என்று, என் உயிரும் என் உணர்வு அணைய நீரார். என்னோட நான் என்ன நினைக்கிறோம் அது உங்களுக்கு பேரலல் பிரெயின் என்று சொல்வார்கள். அப்படி ஏங்கல் சுற்றும் பார்மாக்ஸ் சொல்வார்கள். ஜீசஸ் செகண்ட் பிரெயின் ஆஃப் பார்மாக்ஸ் என்று. அப்படி மூளை ஒத்தவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மந்திரிகள்? மந்திரிகளுக்குரிய இலக்கணத்தை சொன்னான். அம்பேத்கர் கூட சொல்லலை. எம்பிக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ, எம்எல்ஏக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ, அதுதான் மந்திரிகள். அம்பேத்கர் சொல்லல. ஏன் அம்பேத்கரை சொல்றேன் கேக்குறீங்களா? அம்பேத்கர் பேர் சொன்னாதான் எம்பி போஸ்டே கிடைக்குது. அதனால அவங்க என்னடா மந்திரிகளுக்கு என்னடா இலக்கணம்? குலமரபு இருக்கணும், கல்வி இருக்கணும், மானம் இருக்கணும். இன்னது நடந்தது இன்னது நடக்கக்கூடாது என்றதை எடுத்து சொல்லணும். தெரிகால ஞானியாக இருக்க வேண்டும். சொந்த நலம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமைச்சராக இருக்க வேண்டும். அற்புதமான ஆற்றல் படைத்தவராக இருக்க வேண்டும். குல முதல் தொன்மையும் பல முதல் கேள்வியும் மந்திரிகளுக்கு இலக்கண சொல்லவும் இல்லை. காளிதாசன் கூட ஒரே வரி தான் சொன்னான், மந்திரி இல்லாத அமைச்சர் அப்படின்னு கேட்டால் சக்கரம் இல்லாத சேர்மாறுங்க அங்கே கிடைக்கும். குல முதல் தொன்மையும் தலைமையில் துப்பையும் பல முதல் கேள்வியும் பயனும் எய்தியை நலம் முதல் நலியினும் நடவு நடுவு. எமர்ஜென்சி வந்தால் கூட சொல்லுங்க மாறமாட்டாங்க. நலம் முதல் நலியினும் நடுவு நோக்குவார். அவர் எப்படிப்பட்டவர் கேட்டால், அரிய நூலும் கற்றுவார். அருமையான நூல்களை கட்டவர். காலமும் இடனும் ஏற்ற கருவியும் தெரிந்து உரைப்போர். தலைமகன் வெகுண்ட போதும் தலைவி நீதி விடாது உரைக்கின்றார். வரஞ்சா போச்சுட்டா கேள்விப்பட்டிருக்கு. பெரிய தைமூர்னு ஒரு மன்னன் கொடுங்கோட டெல்லியில் சாந்தினி சவுக்குன்னு இருக்குல்ல, அதை ரத்த வாசல் ஆக்கினவன்
எம்பிக்கு தெரியும் இந்த தைமூர் தான். அந்த தைமூர் என்ன செஞ்சான், தம் மந்திரியை பார்த்து என் வேலை என்னான்னு. அவன் பயங்கரமான மன்னன் தைமூர், அவனால் ஒரு ஒத்தக்கால் தான் ஒன்று ஹேண்டிகேப்ட் பட் தலை எப்படி விட புத்திசாலிக்குள்ள தலை. இந்த தைமூர் கேட்டால் என் வேலை என்ன தெரியுமான்னு, 10 ரூபான்னு அந்த மந்திரி. 10 ரூபான்னு நாம் 10 ரூபாயா? ஆமாம், உங்களை 10 ரூபாய்தான். ரொம்ப கோபம் அந்த தைமூர். அவன் குழந்தைகளை டெல்லியில் தூக்கி போட்டு அப்படி கட்டியால் வெட்டி சாச்சான். அதனால் ரத்த வருத்தம் ஆச்சு. வெட்டினா அவன் கேட்குறான் கெல்ஜியை பார்த்து, அவன் பேருக்கு மந்திரி பேர் கெல்ஜி, நான் என்ன வேலை போடுவேன்? 10 ரூபா பெல்ட்டை கட்டினான். என் வேலை 10 ரூபாய், என்னை பார்த்து நாடே நடுங்குதுன்னா. மகாராஜா தயவு செய்து பெட்டு பெல்ட்டை போடுங்கன்னு. ஏன்னு கேட்டாமா ராஜா, உன் வேலை 10 ரூபான்னு சொன்னதே இந்த பெல்ட்டு விலை வச்சு தான் சொன்னேன். அதையும் கேட்டுச்சுன்னா அவங்க ஒன்று கேட்டா பாங்கினான். தலைமகன் வெகுண்ட போதும் நல்லதே சொல்லுகின்றவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர்கள். அந்த மாதிரி அமைச்சர்கள் எனக்கு வாய்த்திருக்கிறார்கள். உடனே பதவி விட்டு விலகிறேன். எல்லாரும் மந்திரிகளுக்கு வசிஷ்டர்களை அமைச்சி, ஏன் பதவி விட்டு விலகிறதுக்கு என்ன? இனியது போலும் இவ் அரசை என்னவோ. இந்த ராஜாங்க எப்படிரா மனோன்மணியம் சுந்தரப்பிள்ளை சொல்லுவார், நெருப்பாற்றில் மயிர்பாலம் போல். சொல்ல பயன்படுத்தி நெருப்பாறு, அது முடியல பாலம் தான் எப்படி நடக்கிறது? நெருப்பாற்றில் மயிர்பாலம் போல். அப்புறம் இன்னும் ஹென்றி த சிக்ஸ்த்துன்னு ஒரு நாடகம் உண்டு, ஷேக்ஸ்பியர் எழுதினது. அதில் பதவி எப்படின்னு கேட்டால், அன்இசினஸ் லைவ்ஸ் ஆன் த ஹெர்ட் வித் வேர்ஸ் கிரவுட் அப்படின்னு கேட்டால், நல்ல உத்த அரசுரிய உண்டு அக்கார வரிசை எல்லாம் படிச்சுட்டு தலைக்கு மேலே ஒரு தட்டியை தொங்க விட்டோம்னா, நல்ல நூலில் தட்டி தலைக்கு மேலே பற்றி விட்டோம்னா, இவன் சாப்பிடுவோனா இந்த தட்டி எப்போ விடுன்னு பார்த்து சோவடா பேசு. அது மாதிரி அன்இசினஸ் லைவ் த ஹெர்ட் லைஸ் இந்த ஹெட் அந்த கிரவுண்ட் நடந்தது, அது முள்முடிதான். அதனால்தான் எரியது போலும் இவ் அரசை என்னமோ. யாரா இருப்பா? ஒரு தடவை சாப்பிட்ட எச்சில், அந்த எச்சில் மறுபடியும் சாப்பிட்றதா? அண்ணா தான் அழக சொன்னார். 1938 இருந்து 67 வரைக்கும் ஒரே ஒரு தமிழ்நாட்டில் ஒருத்தர் மந்திரியாக இருந்தார். யாருன்னு பேர் சொல்ல மாட்டேன், பெரியவர்களுக்கு தெரியும். 1938 சுப்பராய அமைச்சரவை, கோமாந்தூர் அமைச்சரவை, பிரகாச அமைச்சரவை, அப்புறம் காமராஜர் அமைச்சரவை வரைக்கும் இருந்தவர். அண்ணா சொன்னார், என்ன பண்ணுறது? ஒரு ஒரு அருமையான உதாரணம் சொன்னார் அண்ணா. என்னன்னு கேட்டால், தேவலோகத்தில் இந்திரன் தான் மாறிக்கொண்டே இருப்பான், இந்திராணி ஒருத்தி தான். இந்திரன் மாறிக்கொண்டே இருப்பான், இந்திராணி ஒருத்தி தான். அது மந்திரி சபையில் மாறிக்கொண்டே இருப்போம் பக்தவசம் இருக்கும். இந்திரன் சொல்றோம், நீ எங்கேயும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அவர்கிட்டையும் போய் சொல்ல முடியாது, அவரும் போய் சேர்ந்துட்டேன். இந்திரன் மாறிக்கொண்டே இருப்பான், இந்திராணி ஒருத்தி தான். நம்ம அமைச்சர் என்ன சொல்ல முடியுமா? புறப்பெனும் தப்பவே துணை செய்யாவிடில் நான் பிறந்திலாங்க. இனிமே ஆட்சியில் இருக்குமாடா, இனியது போலும் அரசு என்னமோ, நெடிந்த நாள் உண்ட எச்சரை நின்று உண்டு விடும் அப்படின்னு தசரதன் சொல்லிட்டு அந்த மந்திரி சபையை கூப்பிட்டு, உன்னை முன் கருத்து யாதுன்னா. இப்போ எல்லாம் ஒரு அவசர திட்டம் எத்தனை இருந்தேன்னா, அது கைத்து போடணும்ல, கவர்னர் கைத்து போடணும்ல, அது மாதிரி உட்கார்ந்து என்ன புரியணும். அதனால் வசித்தரே, உன் கருத்து என்ன? என்ன பூமி தாய் தன் கண்ணை இழக்கிறார், பூமி தாந்த கண்ணை இழப்பால் புறத்து நாம் ஒரு பொருள் புகழ்வது என்ன? நான் என்னடா ஒப்பீனியன் கேட்கிற? வசிஷ்டமான ஒரு அவர் தான் சீர்த்த கட்டி அமைச்சர் என்ன போறாரு உட்கார ரொம்ப பயிற்சி. அது புறத்து நாம் ஒரு புகழ்வது என்ன? அறத்தின் மூர்த்தி வந்து அவகரித்தான் என்பதெல்லாம் யார் திருமாலை வந்து பிறந்திருக்காண்டா? புறத்து நாம் ஒரு பொருள் புகழ்வது என்ன? அறத்தின் மூர்த்தி வந்து அவதரித்தான் என்பதெல்லாம் அறத்தின் மூர்த்தி வந்து பிறந்திருக்காண்டா?
அதெல்லாம் இனி பேசுறதுக்கு என்ன? அவன் எப்படிப்பட்டவன் கேட்டான், மண்ணினும் நல்ல. அவன் சொல்றான், ரொம்ப அறத்தின் மூர்த்தின்னு சொல்லிட்டு இந்த ராமனா நாம் மன்னன் ஆக்கினா உனக்கு சம்பவம் தானா கேட்கலாம். அப்ப வசிஷ்டமா அவன் தான் மந்திரி, மந்திரி தான் சொல்றமா, ராமன் நல்லவன், அவன் அறத்தின் மூர்த்தி, அணவைக்கு வந்த மனைவி நல்லதுங்கிறான். இது தசரன் கேட்கவில்லை. மண்ணினும் நல்லது, மலர் மகள் தண்ணீரும் நல்லது, தலைமகள் தண்ணீரும் நல்லது, தலையூர் பெண்ணினும் நல்லது, பெரும்புகள் ஜானகியோ நல்ல. ஏன் இதை சொல்றான் தெரியுமா? ஒரு நாட்டினுடைய தலைவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவனுடைய மனைவி சரியாக இருந்தால்தான் நல்லாட்சி நடக்கும். ஒரு நாட்டினுடைய தலைவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் மனைவி சரியானவளாக இருந்தால்தான் ஆட்சி நடக்கும். உதாரணம் கேட்டுமா உங்களுக்கு, சோவியத் நாட்டு புரட்சி தெரியும், தார்மன்னன் அரசன், அவனுக்கு வாய்த்த மனைவி யாருன்னு கேட்டா, யார் மன்னனுடைய மனைவிய ரஷ்புடின்னு ஒருத்தவன் உறவோடு இருந்தான். அந்த ராணி ரஷ்புடின் எதை சொல்லுகிறானோ அதற்கு அப்படியே தலையாட்டுவாள் ராணி, ராணி தலையாட்டினால் தார்மன்னன் சட்டமாகிடுவான். இதை நேரில் இருந்து வந்த ரஷ்புடின தசமலை வெறிபிடித்த நாய் தான். ரஷ்புடிங்கிற வார்த்தைக்கு தசமலை வெறிபிடித்த நாய். எனவே அவன் சொன்னான்னா ரஷ்புடின் சொன்னா ஒரு பாதிரி, ஒரு மாதிரி பஞ்சமா பாதங்கள் அத்தனை அஞ்சாமல் செய்வான். அவன்கிட்ட மெஸ்பிரிசம் இருந்தது, அவனை சுடப்படம் நின்றுவான். இந்த படம் பார்த்துருப்பான், நீர்மலான்னு அவனை சுடப்போனா படைச்சிடுவான். விஷம் வச்சு பொட்டியில் அடக்கி பசிட்டான் படிச்சுக்காதான் அந்த ரஷ்புடின். அவன் சொன்ன செப்டம்பர் எனவே மகாராணியினால ஜார் மன்னன் விழுந்தான், சோவியத் புரட்சி வந்தான். எனவேதான் வசிட்டன் சொல்கிறான், மண்ணினும் நல்லல், மலர்மகள் தண்ணினும் நல்லல், இப்படிப்பட்டவள் இருக்கின்றவள் ஆட்சி நல்லா இருக்கா. தசரதற்கு என்ன, எனக்கு எட்டுதான் மகிழ்ச்சி. எப்பேற்பட்ட மகிழ்ச்சி தெரியுமா? இந்த ராமன் எனக்கு பிள்ளையாக பிறந்தான் என்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை காட்டிலும், இவன் ஜனகன் அரண்மனையிலே வில்லை முறித்து சீதையை மணந்தான் என்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை காட்டிலும், இப்பொழுது அமைச்சரவை ஏற்றுக்கொண்டதே இதுதான் அடைந்த மகிழ்ச்சி. மகனை பெற்று அன்றினும் பிஞ்சகன் பிடிக்கும் தெருவில் சிற்று அன்றினும் எரிமொழிவாளம் இழுக்க முற்று அன்றினும் கல்யாணம் முடிஞ்சவர்கள் பரசுராமன் வருவாயத்தை எடுத்து வந்தான். அதை காட்டிலும் இப்படிதான் மகிழ்ச்சியோடு இருக்கிறான். இந்த அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சிடும் மகிழ்ச்சிதான். அவனுக்கு சுமந்திரன் ஒரு மந்திரம் தான் வசரன். வசிஷ்டன் சொல்லுது சுமந்திரனை பார்த்து கேட்டான். அந்த சுமந்திரன் யாருன்னு கேட்டால் அற்புதமான அமைச்சர். அந்த மாதிரி அமைச்சர் கிடைச்சதா போதும், அவனுக்கு மூணு வேலை செய்வான். தேர்வலா என்றான், தேர் ஓட்டுதலில் வல்லவன். அடுத்து ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து சொல்லுதலில் வல்லவன் தேர்வலான். அடுத்து இந்த தசரதன் அடக்கமாக அடக்கம் பண்ணணும், அடக்கம் பண்ணுகின்றபோது வசித்தன் இந்த சுமந்திரனை கேட்டு, சேனாபதியே உரிய உரித்தானவற்றை உரிய நேரத்தில் செய்கிறான். ஏன்னு கேட்டால் நம்ம நாட்டிலே இருக்க பெரிய தலைவர் கலந்து போயிட்டார்னா முப்படை தளபதி ஒப்படைச்சோம். ஆனால் சுமந்திரன் ஒப்படைக்கிறான், சுமந்திரன் அந்த சேனாபதியே செயற்குரிய செய்கிறேன். இந்த இடத்துல சுமந்திரனை பார்த்து கேட்குறான். சுமந்திரன் ஒரு அற்புதமான செய்தி சொல்கிறான், தசரதா நீ ஆட்சியை கொடுக்குறேன், உன் பரம்பரை எப்படி என்று கேட்டால் சில காலம் ஆண்டு விட்டு வானப்பிரஸ்தத்துக்கு போயிடணும், அது மாதிரி நீ போகணும். அதனால் இந்த காரணத்தினால உன் முகத்தில் நீ பதவியை கொடுத்தா கூட ஒரு சோகம் இருக்கு, அந்த சோகத்தை நீ உரத்தகும் ராமருக்கு துரத்தினி என்னும் சொல் சுடும். ராமனுக்கு தான் பட்டாபிஷேகங்கிறது, நீ ஆட்சியை கொடுத்தா கூட மனசு விடுறா, பிள்ளைகிட்ட போய் கொஞ்சம் கொடுக்குறதா அப்படிங்கிற கருத்து விடுது. அதை முதல்ல தொட. அடுத்து எல்லா ராஜாக்களும் ஒத்துக்கிட்டாங்க எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த சுமந்திரன் எல்லா ராஜாக்களுடைய முகங்களையும் பார்த்து, எல்லா ராஜாக்களுடைய முகங்களையும் பார்த்து எழுதும் கடிதம் எழுதி கொடுத்தான். இது கேபினட்டுடைய டிசிஷன் பொலிட்டிஷன் ஒரே செய்தி. இதை கேட்டால் ராமன் ஆட்சியை ஏற்றுக்கிறேன்னா நம்பிய டைவரை நம்பி கேட்டால் மகிழ்ச்சி அடைவார். என்ன கேட்டால், உலகத்தில் யாரா ரொம்ப பெரியவன் கேட்டால் மன்னராமபுரம். இந்த உலகத்தில் ராஜாக்கள் பெரியவர்களா? இல்லை. மேல் வானவர்கரசாம் பொன்னின் மோர்கடல் புரந்திரனா இந்திரனா? அவனும் இல்லை. பின்னும் மாதவம் தொடங்கி நோன்பு இழைத்தவரா? அவரும் இல்லை. ராஜாக்கள் இல்லை, தேவர்கள் இல்லை, யார் உலகத்தில்
பேர் பெற்றோர் பாக்கியம் பெற்றோர் என்றால் சொல்மரா மகப்பெற்றார், சொல்மரா மகப்பெற்றார் அறந்து உயர்த்தவர். எந்த பெத்த பிள்ளைய சொல்ல கேட்டு பெத்த பிள்ளையவன் பிள்ளை எவன் பெறுகிறானோ அவன் தாண்டா மகத்தானவன் பெரியவன், அதனால் ராமன் பெரியவன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி தசரதனாகிய நான் என் நன்றியோடு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி வணக்கம்.